ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். எனக்கு ரொம்ப அழகான வீடியோ பார்க்க போகிறீங்க, ஸ்கிப் பண்ண வேண்டியவர்களையும் பாருங்கள். ஸோ நிறைய பேர் லாஸ்ட் வ்ளாகில் வந்து இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிங்க இல்லையா? இதெல்லாம் அமேசான்லாங்க வாங்கினது. 1-240 rupees நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மெயினாக டாய்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட் டைம் நான் வந்து வீடியோவில் இதை நான் வந்து மென்ஷன் பண்ணலை, மறந்துட்டேன். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்ததால் நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து அன்ஃபோல்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் திங்ஸை வச்சு நீங்கள் அழகாக பேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து லைட் வெயிட் தான், நீங்கள் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க, நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணதால நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 4 pieces வாங்கியிருந்தேன் என்னோட பேக்கிங் திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் ஒன்று மட்டும் விமானோட குட்டி குட்டி டாய்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டி கார்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து ஒரு ப்ளூ கலர் ஒன்று எடுத்து வச்சு டாய்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஷாப்பிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. நம்ம புது வீடு பார்த்துட்டோம், பால் காய்ச்ச போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற வீடு வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ்டு, அதாவது டிவி கபோர்ட்ஸ்லாம் அவங்களே செஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ போகிற வீட்டிலே டிவி கபோர்டு மட்டும் இல்லைன்றதுனால அதை மட்டும் வாங்குறதுக்கும் அண்ட் சில திங்ஸ் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னொரு குட் நியூஸும் இருக்குது, நான் வந்து அடுத்தடுத்த வ்ளாகில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், என் லைஃப்பில் நான் எடுத்த ஒரு பெரிய முடிவாக இருக்கும் அது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விவான் குட்டிக்கு நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கும் இல்லை அவனோட பால் பாட்டிலாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லவ்ல கூட பேபி லிக்விட் டிட்டர்ஜென்ட் அண்ட் பேபி லிக்விட் கிளென்சர் தான். ஸோ இந்த பேபி லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த பேபி லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டாக்ஸிக் ஆன்டிபாக்டீரியல் ஃபார்முலா இருக்குது. ஸோ நோ ஃபாஸ்பேட், பேரபன், ஃப்ளோரசன்ட்லாம் கிடையாது. பிஹெச் பேலன்ஸ் பண்ணுறது, அது மாதிரி ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் ரெசிடியூலாம் எடுத்துகிட்டு ரொம்ப வந்து சூப்பராக நம்மளுக்கு இருக்கும். அது மாதிரி பயோடிகிரேடபிள் தான். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு கப் மட்டும் அந்த பாட்டில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம வந்து ஷேக் பண்ணோன்னா நல்லா நுரவருது பாருங்கள். ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து குழந்தை துணிக்கு ரொம்ப ஹார்ஷாக இருக்கலாம். ஸோ அதனால தான் அவங்களுக்கும் தனியாக டிட்டர்ஜென்ட் இருக்குது. இது அவங்களுக்கு துணி ரொம்ப சாஃப்டாகவும் அதே மாதிரி குழந்தையோட ஸ்கின்னுக்கு இரிட்டேஷன் இல்லாத மாதிரி அந்த துணியை வச்சுக்கும். நிறைய டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தையோட அந்த துணி வந்து ரொம்ப ரேஷாக ரொம்ப ரஃபாக இருந்தால் அந்த ஸ்கின்னுக்கே வந்து குழந்தைக்கு வந்து இச்சிங்கோ இல்லை ரேஷஸாக வரும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லாமல் குழந்தையோட துணியும் சாஃப்டாக இருக்கும், இருந்தாலும் குழந்தையோட ஸ்கின்னுக்கும் வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லை அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் விமான குட்டியோட துணிகள் அந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சோக் பண்ணிவிட்டு நீங்கள் மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம், ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் குழந்தையோட பாட்டில்ஸ், அவங்க டாய்ஸ், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு லவ் லேப்பில் பேபி லிக்விட் கிளென்சர் இருக்குது. இதில் என்ன உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 100% ஃபுட் கிரேட் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குங்க. ஸோ நான் டாக்ஸிக், இதில் வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபீடிங் பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பெஸ்டிசைட் ரெசிடியூஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்மெல் இல்லாத மாதிரி வச்சுக்கும். அதே மாதிரி அன்வான்ட் ஸ்மெல் ஃப்ளேவர்லாம் கொடுக்காது. இப்போ நார்மலாக நம்ம வந்து பார்த்ததே கூட லிக்விடில் வந்து குழந்தையோட பாட்டில் தேய்ச்சிட்டு நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணிங்கன்னா அந்த லிக்விடோட ஸ்மெல், அந்த லெமன் ஸ்மெல் அப்படியே இருக்கும். பட் இதில் அப்படிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் அது மாதிரி குழந்தைக்கு வந்து அந்த ஒரு ஸ்மெல் பிடிக்காத மாதிரி இல்லாமல் நம்மளுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பால் கொடுக்கக்கூடிய குழந்தைக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிளென்சர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டாய்ஸ், அவங்க டீத்தர், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டில் சிப்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் இந்த ரெண்டுத்தோட, அதாவது இந்த டிட்டர்ஜென்ட் அண்ட் கிளென்சரோட பயங்கரங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அமேசான்லேயும் இருக்குது அண்ட் லவ்லாப் வெப்சைட்லேயும் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பாடி சரணா ஸ்டோர் கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். நான் பொதுவாக எல்லா வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ்லாம் அங்கே தான் வாங்குவேன். இன்றைக்கி நம்ம மெயினாக வந்து போகிறது பார்த்திங்கன்னா டிவி கபோர்ட் பார்க்கறதுக்காக. ஸோ எனக்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நம்மளோட டிவி ஆக்குபைடாக வச்சுக்கிற மாதிரியும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப கச்ச கச்சன்னு வந்து ஷெல்ஃபெலாம் இல்லாத மாதிரியும் தான் பார்த்துட்ருக்கேன். நிறைய ஷெல்ஃப் இருந்தால் நம்ம நிறைய திங்ஸ் வைப்போம், அதனால் நிறைய கிளம்ஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் இல்லாமல் ப்ளெயினாக தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8:30 போல் வந்து ரீச் ஆனாங்க. எப்போவுமே கடை சாத்துறப்ப தான் நாங்கள் தான் லாஸ்ட் கஸ்டமராக இருப்போம். ஸோ விமான் குட்டி மட்டும் கூட்டு வந்தோம். ரேவந்த் வந்து எனக்கு அவனுக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ படிச்சுட்ருக்கான். அண்ட் விமானுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஷாப்பிங் போயிட்டாலும் அவனுக்கு ஃபுல் ராஜ்யம் வந்து தான், ஃபுல்லாக வந்து சுற்றிக்கிட்டு அம்மா சிரிச்சுக்கிட்டு செம்ம ஹாப்பியாக இருப்பார். அண்ட் இன்னொன்று புது விஷயம் கற்றுக்கிட்டேன் என்ன அப்படின்னா, நான் வீடியோ எடுத்து பார்க்குறேன் இல்லையா சார், எங்கே போனாலும் இப்போ அவனுக்கு ஒரு கையில் ஃபோன் கொடுக்க சொல்கிறான், அவன் வீடியோ எடுக்கிறானா, அதெல்லாம் இங்கே பார்ப்பீங்க, உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். ஸோ நான் வீடியோ எடுக்கிற மாதிரி அவனும் வந்து ஒரு ஃபோனை வச்சு எல்லாத்தையும் வந்து உள்ள ட்ராவில் ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்துருந்தார். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தார். ஸோ 6th floor வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு என்னமோ வந்து மற்ற கடை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது அண்ட் பல வருஷமாக வாங்குறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ 4-5 days நம்ம கிடைக்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா அடுத்து நம்ம பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஷிஃப்டிங் வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக நமக்கு அந்த டைம் குள்ளே கொடுக்குற மாதிரி நான் தான் பார்த்துட்ருக்கேன். என் என்ட்ரன்ஸுக்கு வந்த உடனே இங்கே ஒரு ஊஞ்சல் வச்சுருந்தாங்க ஸ்டீல் SS-ல, ரொம்ப பிடிச்சது எனக்கு. பொதுவாக ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும், பட் என்னமோ ஒரு ஆசை நம்மளுக்கு எங்கே போனாலும் ஊஞ்சல் போடுற மாதிரியே அமையல. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம அப்படியே வந்து பால்கனியில் வச்சுக்கிற மாதிரி இருந்தது பார்த்தோம். பட் இதோட விலை பார்த்திங்கன்னா 20,000 சொன்னாங்க.
சரி அப்படி பார்த்து வச்சுக்கலாம். இனிமேல் இப்போல்லாம் கூட ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வாங்கிக்கலாம்னு ஒரு ஆசை தான். ஊஞ்சல் உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாமி பூஜை நோட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க, நம்ம தான் செஞ்சுட்டோம். பட் இருந்தாலும் எந்த சுவாமி பூஜை நோட் பார்த்தாலும் நம்மளுக்கு அம்சமாக அழகாக தெரியும் இல்லையா. ஸோ இது பார்த்தேன், ரொம்ப புதுசாக டிசைன்லாம் மேலே உங்களுக்கு வந்து விநாயகர் மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் விவான் குட்டிக்கு இந்த டேபிள் வேணுமா எழுதுவானா உட்காந்து. ஸோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் இயர் வாங்கி தரமான்னு சொல்லி அவனுக்கு வந்து சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்தோம். உட்காரு உட்காரு, பூனை பூனை பிடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே நிறைய பூஜை நோட் வச்சுருந்தாங்க. நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கு பார்த்திங்களா 9 அடி பூஜை மண்டபம் வந்து நான் 50,000 பண்ணேங்க. எல்லாம் சேர்ந்து எனக்கு 50,000 ஆச்சு. பட் இங்கே 51,000 வந்து நல்ல சூப்பரான மாடல்ஸ் வச்சுருக்காங்க. பட் என்னதான் நம்ம கையில் செய்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, ஹெவி வெயிட், ஒரு ஆளால் நகர்த்தவே முடியாது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டிவி நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஹாஃப் ஃபுல்லுன்னு வச்சுருந்தாங்க. நான் முதல்ல வந்து ஹாஃப் தான் பார்க்க போனேன். ஸோ டிவி வந்து நம்ம வாலில் மவுண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து விவான் குட்டி வயர்லாம் டச் பண்ணாத மாதிரி ஒரு பெரிய யூனிட் பார்க்கலான்னு போனேன். பட் அங்கே பார்த்ததுக்கப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, நம்மளோட மைண்டும் சேஞ்ச் ஆகுது. நான் என்னோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஸோ 10,000 பார்க்கலான்னு போனேன். பட் அதுக்கப்புறம் நான் நிறைய வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகவே இருந்தது. ஸோ நிறைய பார்த்தோம், அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில வந்து மாடல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு வயர்ஸ் வந்து வெளியில் தெரிஞ்சால் சுத்தமாக பிடிக்காது. அது வந்து கொஞ்சம் நமக்கு ஆக்வர்டாக தெரியும், என்னதான் நம்ம வயர் ஆர்கனைசர் போட்டால் கூட நம்மளுக்கு அது தெரியக்கூடாதுன்னு பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த ஹாஃப் இதை பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கை வச்சிருக்காரு பார்த்திங்க, இது ரொம்ப நல்லா இருந்தது. 10,000 வருதுங்க, நீட் லுக்காக எல்லாம் க்ளோஸ்டாக, மெயினாக விவான் குட்டி கையை வந்து வைக்காத மாதிரி எல்லாம் இருந்தது. பாருங்கள், அவர் வந்து வீடியோ எடுக்கிறாரு, பூந்து சந்துக்குள்ளே போய் வீடியோ எடுக்கிறாராம். கேமரா ஆன் பண்ணி மட்டும் கொடுத்துட்டேன், அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல, ஜஸ்ட் கேமரா ஆப்ஷன் மட்டும் ஆன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அவன் பாருங்கள் ஒன்று ஒன்றா ஸ்கேன் பண்ணுற மாதிரி வீடியோ எடுக்கிறாரான் யூடியூப்காக. ஸோ இந்த பக்கம் வந்து அவன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் நாங்கள் அந்த பக்கம் வந்து பார்த்துட்டே இருந்தோம். ஸோ நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, சரி ஹாஃப் வேண்டாம், ஃபுல் யூனிட் மாதிரியே போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வயர்லாம் பின்னாடியே போயிடும், ஸோ வயர் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியாது. செகண்ட் கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது, லுக் வைஸ் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000-50,000 வருது. உங்களுக்கு 55 inches 60 inches டிவி ஆக்குப்பை பண்ணிக்கும். அண்ட் இதெல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. ஆனால் என்னென்னா எல்லாமே வந்து 1 week ஆகும் ஆர்டர் கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு வந்து ஒரு 3-4 days வர மாதிரி வேணும். ஸோ அதுதான் மெயின் எங்களோட ப்ராப்ளமே அங்கே. ஸோ அப்போ நாங்கள் கேட்டு பார்த்தோம், அப்போது வந்து 2-3 யூனிட் மட்டும் நம்ம சரி ஓகே 3 days பண்ணி கொடுக்கலான்னு சொன்னாங்க. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு வுட் கலர் இருக்குது பார்த்திங்களா, இது தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக இருக்குது, பின்னாடி வயர்ஸ்லாம் போயிடும் வெளியில் தெரியாது. நாங்கள் வந்து கீழே வந்து ஸ்விட்ச் பாக்ஸ் மாதிரி வேணும்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் எக்ஸ்ட்ரா 1,000 rupees பே பண்ண சொன்னாங்க. லைட்ஸ்லாம் வச்சு அழகாக இருந்தது. ஸோ நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் கிடையாது, ரொம்ப நீட்டாக பார்க்கறதுனால பாஷாக இருந்தது. ஸோ ரேட் வைஸும் நல்லா ஓரளவுக்கு வந்து நல்லா நமக்கு நார்மலாக தான் இருந்தது. ஸோ இந்த யூனிட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இதில் வந்து அந்த பாக்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு அக்கோடாக இருந்தது. ஸோ பாக்ஸ் இல்லாமல் இருந்தால் மைண்ட் மீ இதை நாங்கள் சூஸ் பண்ணியிருப்போம். சரின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 1/2 hour நம்ம வந்து அந்த இன்ச் டேப்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அதெல்லாம் வந்து அளந்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்குமா அந்த இடத்துக்குன்னு சொல்லி, ஏன்னா நம்ம ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறப்போ மெயினாக பார்க்க வேண்டியது வந்து அந்த இடத்துக்கு அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு அளந்து பார்க்கணும். ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்க டிவியும் நம்ம வந்து ஃபுல்லாக அந்த மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம். ஸோ அந்த உட் கலர் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அவங்க ஒரு 4 days தரேன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த ஹாஃபெல்லாம் பார்த்தோம், பட் இது ரொம்ப தக்கையாக இருக்குது. ஸோ விமான் குட்டி ஒரு குத்து குத்துனா உடஞ்சிருமா தான் இருக்குது அந்த ஒரு இது மட்டும். மற்றபடி இந்த ஒரு கிரானைட் ஃபினிஷ் இருக்கக்கூடிய இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 8,000 rupees. ஸோ 8,000 லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே இந்த மாதிரி ஜூலாஸ் வச்சுருக்காங்க. பட் இது நான் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இதில் உட்காந்தாலே கீழே விழுந்துருவோம்னு பயம் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் நிறைய நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன், நிறைய பேர் இதில் உட்காந்து வீடியோ எடுக்கிறப்போ அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து கவந்து கவந்து விழுந்துடும். ஸோ அதனால் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டேன். சரி இதோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஜூலா வேணும் ட்ரை பண்ண பால்கனிக்கு அப்படின்னாலே எனக்கு வேண்டவே வேண்டாங்க, ரொம்ப ரிஸ்க் இது அப்படின்ட்டேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு இந்த ஹாஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நல்லா சாலிடாக வெயிட்டாக இருந்தது. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள், ரேவந்தும் சார் விவானும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் கலந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. சார் ஒரு வேவரிங் மைண்ட் இருந்தது, சார் இது எடுக்கலாமா, ஏன்னா வந்து இதை வச்சோம் அப்படின்னா பின்னாடி வந்து வயர் தெரியும், பட் பார்க்கறதுக்கு ஹாஃப் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அந்த ஒரு வுட் கலர் அதுவும் பார்த்தோம், நம்மளுக்கு ஒரு டபுள் மைண்டடாகவே இருந்தது.
ஃபைனலாக சார் இருக்கட்டும், நம்ம பெருசே வாங்குறது வாங்கிட்டோம், மேலே ஒரு 5000 எக்ஸ்ட்ரா ஆகுது, அதுக்கு பெருசாக வாங்கிட்டோன்னா பின்னாடி நமக்கு வயசு தெரியாது, செகண்ட் வந்து அதோட லுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு பாருங்கள் கம்பேரிட்டிவ்லி. ஸோ அதை நாங்கள் புக் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜா மண்டபம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பாபாவெல்லாம் இங்கே வச்சோன்னா அப்படி கோவில் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம வச்சுக்க பூஜா மண்டபம் அப்படி தான் இருக்குது, பட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த டெம்பிள் டிசைனில் கொடுத்துருக்காங்களே. பட் இந்த நடுவில் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து 51,000. டோர்ஸ்லாம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க, நம்ம அதுக்கு அழகாக செஞ்சிடலாம் வீட்டில். பட் என்னென்னா இந்த டிசைனுக்கு தான் அந்த காசுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக அப்படியே கோபுரம் கோவில் மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு. மேபி முதல்லலாம் அங்கே பார்த்து தான் வாங்கியிருப்போமே நம்ம தெரியல. பட் இருந்தாலும் நம்ம வீட்டு அந்த பூஜை மண்டபோட அந்த வெயிட், அந்த ஸ்ட்ராங்கெல்லாம் வந்து எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை. எப்போவுமே கஸ்டமைஸ்டு நம்ம செய்கிறது வந்து அதோடய லைஃப் டைம் நல்லாயிருக்கும், அதோட தரம் நல்லாயிருக்கும். இது உள்ள அழகாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க, உள்ளியாளி சுவிட்ச் பாக்ஸ்க்கு அண்ட் அந்த சாமி பாட்டில் போகிறதுக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய டைனிங் டேபிளாக இருக்குது, நமக்கு டைனிங் டேபிள் தேவைப்படல, பட் சும்மா அப்படி ஒரு வீடியோ எடுத்துருக்காங்க. மேபி உங்களுக்கு ஏதாவது என்ன பார்க்கலாம். அண்ட் விமானக்குட்டி வந்து தட்டெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டார். எங்கே போனாலும் அவனுக்கு என்ன வேலையோ அதை அழகாக பார்த்துருவான். நம்ம போகிற புது வீட்டில் பெட்ரூமில் வந்து ஒரு ஹூக் இருக்குது மேலே, அதில் வந்து குட்டி ஊஞ்சல் போடலாம் விவான் குட்டிக்கு. அவன் விவானுக்கு ரொம்ப ஊஞ்சல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் இங்கே வந்து குட்டி ஊஞ்சல் எதுவுமே வந்து இல்லை, ஸோ மூங்கில் எதுவுமே இல்லை, ஸோ ஆன்லைனில் பார்த்துக்கலான்ட்டு. எனக்கு இந்த ஸ்டீலில் எஸ்எஸ் ஊஞ்சல் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா வெயிட் தாங்கும், உட்காந்து பார்த்தாச்சு நல்லா வெயிட் தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி துருலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆப்ஷன் மைண்டில் இருக்குது, பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நிறைய லெதர் சோஃபாஸ் நிறைய புது புது மாடல் வந்திருக்கு, நாங்கள் வாங்குறப்ப இல்லாத மாடல் ஸ்டாப் இங்கே இருக்குது. அண்ட் அடுத்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வால் கிளாக் ஒன்று வாங்கணும், ஏன்னா புது வீட்டில் வந்து கிளாக் ஒன்று எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, அதனால் வந்து அதுவும் பார்க்க வந்தோம். கொஞ்சம் நல்லா ஹாலில் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பார்த்தோம், அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிசைன் பிடிச்சிருந்தது, அதை நான் வாங்கிட்டேன். வீட்டுக்கு போய்ட்டு காட்டுறேன், மேபி நெக்ஸ்ட் வ்ளாகில் காட்டுறேன் உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடையெல்லாம் சாதனத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் அங்கே கிளம்பணும், நாங்கள் தான் லாஸ்ட்டு கஸ்டமர். ஸோ நாளைக்கு வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பால் காய்ச்சல் அதெல்லாம் பார்க்கலாம். டேக் கேர், பை பாய்.